அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்மாச்சி சமையலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரவா பணியாருங்க. இது ரொம்ப பாரம்பரியமான பல பலகாரத்தில் ஒன்று. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரவை பணியாரத்துக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு அதே கப்பில் வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு வந்து நம்ம மைதா மாவு எடுத்திருக்கோம். இது வந்து கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து துருவல் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். மைதா, ரவை, சுகர், தேங்காய், வாழைப்பழம், இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் கலந்துக்கலாம். இப்போது இதுலேயே நமக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூளும் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம். நம்ம வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பணியார மிக்ஸை ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றிடலாம். நம்ம பொரிஞ்சது வந்து நம்ம ஊற்றுனது அப்படியே மேலே வரும். அப்போ வந்து நம்ம இப்படி பிரட்டி போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் மாதிரி வந்தாச்சு. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஊற்றலாம். நம்மளுடைய சூப்பரான ரவா பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனுடன் வருங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.